கடல் மூழ்கியே முத்தெடுக்கும் செயல் போலவே வாழ்த்தது வா. நல்ல நினைவுகளும் சிவலிங்கம், நாத குகைக்குள் சுரங்களும் லிங்கம், நரக மனத்தில் நலம் சிவலிங்கம், நம் தமிழ்ச்சொல் ஒவ்வொன்றும் லிங்கம். நேயர்களே வணக்கம். வைத்திலிங்கன் ஐயா மனமார்ந்த வணக்கங்கள். சுந்தரையா வணக்கம். வணக்கம் ஐயா. இன்றைக்கு திருப்பனையூரில் இருக்கிறோம் சுந்தரரோடு. மாட மாளிகை கோபுரத்தோடு எப்படி இருந்திருக்கான் அந்த ஊர் அப்போ? மாட மாளிகை கோபுரத்தோடு மண்டபம் வளரும் வளர் பொழில் பாடல் வண்டரையும் பழன திருப்பனையூர். தோடு பெய்து ஒரு காதினிற் குழை தூங்க தொண்டர்கள் துள்ளிப்பாட, தொண்டர்கள் துள்ளிப்பாட. துள்ளல்னா ஆட்டம், துள்ளல்னே ஆட்டம் கேரளத்தில். ஆமாம் ஆமாம், ஓட்டந்துள்ளல். ஓட்டந்துள்ளல், ஓட்டந்துள்ளல். நின்றாடு மாறு வல்லார் அவரே அழகியரே. அழகியர் யார்? யார் அழகா? பரமேஸ்வரன் தான் அழகு. பரமேஸ்வரன் தான் அழகுன்றத அழகா சொல். சொல்லுங்க ஐயா. மாட மாளிகை கோபுரத்தோடு. மாட மாளிகை கூட கோபுரம் மண்டபம். மண்டபம் என்பது பட்டி மண்டபமாகவும் இருக்கலாம், வாதங்கள் செய்கிற இடம். ரெண்டாவது நடன மண்டபமாகவும் இருக்கலாம். அதை வேற இடங்கள்ல சொல்லியிருக்கிறேன். வளர் பொழில் அது எப்படின்னு கேட்டால் வண்டு அறையும் பழனம், அதுவும் பாடல் வண்டறை பாடிக்கொண்டே வருகிறது. அது வண்டு முரல்வது பாடுவதாக இருக்கிறது. ஏதோ ராகத்தில் கூட வருகிறது. அதெல்லாம் பழன திருப்பனையூர். பழனம்னா வயல். வயலில் விளைகிற கலையாக வளர்கிற கோவளை தாமரை அதில் வண்டு போய் படிக்கிறது. அழகு. அப்புறம் பழன தோடு பனையூர். பனையூர் என்பது இங்கே நன்னிலத்து பக்கத்தில் இருக்கு, திருவாரூர் பக்கம். தோடு பெய்து, தோடு பெய்து பெய்தல்னா மாட்டுதல் அர்த்தம். ஒரு காதினில் குழை தூங்க, அதாவது ஒரு காது தோடு இது ஒரு குழை. குழை அவன் அர்த்தநாரீஸ்வர வடிவம். தொண்டர்கள் குழை தூங்க தூங்க அப்படி வரும். தூங்கன்னா அசைய. தொண்டர்கள் துள்ளிப்பாட, துள்ளிப்பாட நின்று ஆடும். ஆடும் ஆறு வல்லார் அவரே, ஆடுமாறு வல்லார் அவரே அழகியரே. சுவாமி பேர் அழகர். சுவாமி வந்து ஆடுவதன் அந்த தோற்றத்தில் இருக்கார். ஆமாம், அவன் எப்படி ஆடுகிறான்? தோடு பெய்து ஒரு காதியில் குழை தூங்க தூங்க இப்படி அசைகிற பொழுது இந்த பக்கம், இப்படி அசைகிற பொழுது இந்த பக்கம் ஆடிக்கொண்டே இருக்கிறது. தில்லையில் மட்டும்தான் அந்த மாதிரி? இல்லை இல்லை, அவனுக்கு தொழில் ஆட்டம் எங்கே வேணாலும் ஆடலாம். அவன் ஆட்டம் பல வகையான ஆட்டங்கள். நடராஜாவாக பல ஊர்களில் ஆடுகிறான், அஞ்சு சபைகளில் ஆடுகிறான். எழுவகை தாண்டவம் ஆடிய ஊரெலாம் உண்டு. திருப்பத்தூரில் கௌரி தாண்டவம் ஆடினா ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு வகையான தாண்டவம் ஆடிருக்கான். ஆமாம், இந்த பஞ்ச அலங்காடில் ஒரு அலங்காடு வந்து அது ரத்தன சபை, சபையிலே வரும். ஓ, சபையிலே வரும். வேறு பல இடங்கள் ஆடியிருக்கா. விடங்கத்தலங்கள் பூரா ஆட்டம்தான் விடங்கத்தலம். அதே போல் இந்த கச்சூரை பற்றி பேசணும். கச்சூர் ஆடல் தலம், திருவான்மியூர் ஆடல் தலம். அங்கே தியாகராஜா இருக்கார். தியாகராஜா எழுந்தருள் இருக்கின்ற இடமெல்லாம் ஆடல். அட்டவீரட்டம் பூரா ஆடல். சுவாமிக்கு ஆடாமல் இருக்க முடியாது. வீரட்டம்னாலே ஆடும், ஆடும் எல்லாம் ஆடல் தான். வீரட்டம் என்றாலே ஒரு ஆட்ட வகை. சில வீர அஷ்டகாசம்னு சும்மா கதை எழுதி விட்டுருக்காங்க, அதெல்லாம் தப்பு. ஆடல் நடந்த இடம் அவ்வளோதான்.
ஐயா இது எந்த பண் இது வந்து சீகாமரம் ஆ இல்லையா ஆமா சீகாமரம் மாயாமாளிகையில பாடுறாங்க ரொம்ப அழகான பாட்டு அது அந்த தோடு பெய்தொரு காதியினில் குழை தூங்கத் தொண்டர்கள் துள்ளி பாட நின்றுகிற பொழுது அந்த ஜதி போட்டு ஆடக்கூடிய அளவுக்கு கொண்டு கூட்ட முறையில் அவர்கள் பாட இருக்கிறார்கள் ஆமாமா பாடுறதே பேசுற மாதிரி இருக்கு நீங்க பேசுறதே பாடுற மாதிரி அந்த பாவனை அது பனையூர் அந்த பனையூர்ல அழகான இந்த பாடலை கேட்போம் Yeah.
திருக்கச்சி அநேகதங்காவதம். திருக்கச்சி அநேகதங்காவதம். அந்த அநேகதங்காவதம் என்பது ஒரு சமண சமய பெயர் போல தோன்றுகிறது. அது எங்க இருக்குன்னா இன்றைக்கு கைலாசநாதர் கோயிலுக்கு மேற்கு பக்கமாக நடந்து போகிற தூரத்தில் இருக்கிறது. ரொம்ப சின்ன கோயில், ரொம்ப சின்ன கோயில். கைலாசநாதர் கோயில் எங்க இருக்கு? பிள்ளையார் பாளையம் பக்கத்தில் அந்த கைலாசநாதர் கோயில் கொஞ்சம் தள்ளி போகலாம். எளிமையாக போகக்கூடிய இடம் அது ஒன்றும் பெரிய பிரச்சனை. கச்சபேஸ்வரர் ஆலயத்திலிருந்து போகலாம். அதோட மேற்கு பக்கத்தில் இருக்காது. கைலாசநாதர் கோயிலுக்கு மேற்கு பக்கத்தில் இருக்கு. சும்மா நடந்து போகலாம். அப்படிப்பட்ட இடம் பல முறை போயிருக்கிறேன். ஓ, கொங்கு நுழைத்தன வண்டரை கொன்றையும் சடை எப்படி இருக்கு? என்ன சூடி இருக்கையும் திங்களும் சூடு சடை. கொங்கு நுழைத்தன வண்டரை கொன்றையும் கங்கையும் திங்களும் சூடு சடை. கங்கையும் குளிர்ச்சி, திங்களையும் குளிர்ச்சி, கொன்ற மலர் வேற குளிர்ச்சி. மங்குள் நுழை மலை மங்கையை நங்கையை பங்கினித்தங்க உவந்தருள் செய் சங்கு குழைச்செவி கொண்டருவித்திரள் பாய் அவியாத்தழல் போலுடைத்தம். அவியாத்தழல் தானே? சங்கு குழைச்செவி கொண்டருவித்திரள் பாய் அவியாத்தழல் போலுடைத்தம் அங்கை மழுத்திகள் கையன் இடங்கலி கச்சி அநேகதங்காவதமே. என்ன கையில் அனலையும் வீசி கொண்டு ஆடுகிறேன். அது ரொம்ப வெப்பமாக இருக்குங்கிறதுக்காக தான் இத்தனை குளிர்ச்சியை வச்சுக்கிட்டுருக்கேன். சரி சரி சரி. அப்பா அப்பா, என்ன ஒரு அருமையான ஒரு ஆடல் காட்சியை நமக்கு சுந்தரமூர்த்தி நாயனார் காட்டியிருக்கிறார். அதை இந்தோள ராகம், இந்தோள ராகத்தில், இந்தோள ராகத்தில் நம்முடைய டாக்டர் அதை பாடி காண்பிக்க போகிறார். நினைவு இருக்கா? இதில் என்ன விஷயம்னா ரெண்டு நடையில் பாடியிருக்கேன். சொல்லுங்க, இப்போ பாடி காட்டு. கொங்கு நுழைத்தன வண்டரை கொன்றையும் கங்கையும் திங்களும் சூடு சடை. அது ஒரு மாதிரி ஒரு நடையில் தண்டமுடை தமன் தமரன் தமரன் வன் துயர் தீர்க்கும் இடம். இந்த பாடலை இந்தோள ராகத்தில் டாக்டர் பக்கவாத்தியத்தோடு பாடியிருப்பதை இப்போ நம்ம கேட்போமா? நல்லமாக கேட்டு அனுபவிப்போம். திருச்சிற்றம்பலம் கொங்கு நுழைத்தன வண்டரை கொன்றையும் கங்கையும் திங்களும் சூடு சடை. கொங்கு நுழைத்தன வண்டரை கொன்றையும் கங்கையும் திங்களும் சூடு சடை. மங்கு நுழை மலை மங்கை நங்கை பங்கினில் தங்க உருஷை. மங்கு நுழை மலை மங்கை நங்கை பங்கினில் தங்க உருஷை. சங்கு குழை செவி தழல் போலுடைத்தம் சங்கு குழைச்செவி கொண்டருவித்திரள் பாய் அறிய தழல் போலுடைத்தம் கங்கை விழுந்திகள் கையனிடம் கலி கட்சி அநேகதங்காவதமே. கங்கை விழுந்திகள் கையனிடம் கலி கட்சி அநேகதங்காவதமே. தமரை செய்யும் பந்துயத்திக்குமிடம்ண்டமுடை தருமன் தமரன் தமரை செய்யும் பந்துயத்திக்குமிடம் பிண்டமுடை பிறகு தலை நினைப்பவராகையை நீ கூமிடம் பிண்டமுடை பிறகு தலை நின்று நினைப்பவராகையை நீ கூமிடம் கண்டமுடை கருணஞ்சை நுகர்ந்த பிராடம் கடலே கடந்து நிடம் கடலே கடந்து அண்டமுடை பெருமானிடம் கலி கச்சி அநேகதங்காவதமே. அண்டமுடை பெருமானிடம் கலி கச்சி அநேகதங்காவதமே. அண்டமுடை பெருமானிடம் கலி கச்சி அநேகதங்காவதமே. அண்டமுடை பெருமானிடம் கலி கச்சி அநேகதங்காவதமே.
ஐயா கொல்லி கவ்வாணம் சரி சத்குரு ஓதுவார் பாடப்போகிறார் அருவே பாடுவார் என்ன பாட்டு யூகி இங்க பார்க்கலாம் தெளிவாழ்ந்தனராக இருக்க போகிறது உங்களை போய் கேட்டேனே இன்னைக்காவது நான் ஜெயிப்பேனா கொல்லி கவ்வாணம் ஆமா ஆனால் தேவார சம்பிரதாயத்தில் கொல்லி கவ்வாணத்தை நவரோசில தான் பாடுவார்கள் ஓ அதனால ஓதுவா மூர்த்தியும் நவரோசில தான் பாட இருக்கிறார் கேட்டு மகிழ்வோம் சார் தில்லை வாழந்தனதம் அடியார்க்கும் அடியேன் தில்லை வாழந்தனதம் அடியார்க்கும் அடியேன் தில்லை வாழந்தனதம் அடியார்க்கும் அடியேன் திருநீல கண்டத்து புயவனார்க்கு அடியேன் திருநீல கண்டத்து புயவனார்க்கும் அடியேன் இல்லையே என்னாத இயப்பவைக்கும் அடியேன் இல்லையே என்னாத இயப்பவைக்கும் அடியேன் இளையான்றன் குடி மாறன் அடியார்க்கும் அடியேன் இளையான்றன் குடி அடியார்க்கும் அடியே இளையான்றல் குடிமாறன் அடியார்க்கும் அடியேன் வெல்லுமா மிக வல்ல மெய்ப்பொருளுக்கு அடியே வெல்லுமா மிக வல்ல மெய்ப்பொருளுக்கு அடியேல்லுமா மிக வல்ல மெய்ப்பொருளுக்கு அடியேன் விரிபொழில் சூழ்கின்றயாறு விரிபொழில் சூழ்கின்றயார் விரி பொழில் சூழ்கின்றயார் விரண்மண்டற்கு அடியேன் அல்லிமென் முல்லை எந்தார் அமர் நீதிக்கு அடியேன் அல்லிமென் முல்லை எந்தார் அமர் நீதிக்கு அடியேன் அடியேன் ஆரூரன் ஆரூரில் ஆரூரன் ஆரூரில் ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்கு ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்கு ஆளே தில்லைவாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன் திருநீல கண்டத்து குயவனார்க்கு அடியேன் ஒரு கேள்வி தில்லைவாழ் அந்தனர்னு சொல்ற அப்புறம் குயவனார்னு சொல்றாரு இது என்ன ஜாதி பிரச்சனை எல்லாம் கொண்டு வந்திருக்கிறாரு நமக்கு படாதா படுமா படாத படம் படம் அது ஏன் நீங்க கேட்கல நான் படிச்ச முடிக்கலையே சரி தில்லைவாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன் திருநீல கண்டத்து குயவனார்க்கு அடியேன் இல்லையே என்னாத இயற்பகைக்கும் அடியேன் இளையாந்தன் குடிமாறன் அடியார்க்கும் அடியேன் வெல்லுமா மிகவல்ல மெய்ப்பொருளுக்கடியேன் விரி பொழில் சூழ் குன்றையார் விரண்மிண்டற்கு அடியேன் அல்லி மென் முல்லை அந்தார் அமர்நீதிக்கடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்கானே இந்த அடியார்கள் 60 பேரை சொல்லுகிறார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள்
அவர் காலத்து முன்பிருந்தவர்கள் அவர் காலத்தில் வாழ்ந்தவர்கள் அத்தனை பேரையும் ஒரு பட்டியல் போட்டு சொல்லிடுறார். ஓஹோ, அவர் காலத்து முன்னால் இருந்தவங்க இருக்கிறாங்க. அது இந்த முதல் அடி பெருமான் எடுத்து கொடுத்தது. தில்லைவாழ்ந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன் அப்படின்னு பெருமான் எடுத்து கொடுத்த அடி அது, சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடையதல்ல. இப்போ தில்லைவாழ்ந்தனர் யார்? அடியாரோ அந்த அடியாருக்கு நான் அடியேன். அந்த சிவனுக்கு யாரெல்லாம் அடியார்களோ அவர்கள் எல்லோருக்கும் நான் அடியேன். அவ்வளவுதான், அவ்வளவுதான். தெளிவாழந்தனருக்கு யார் யார் அடியார்களோ அவர்களுக்கெல்லாம் நான் அடியேன். அதே மாதிரி அவர்கள் வந்து திருமேனி தீண்டுபவர்கள் வந்துருவாங்க இல்லையா? இப்போதும் திருமேனி தீண்டுவார்க்கு அடியேன்னு வரப்புறாரு. ஆமா ஆமா. அதனால அங்க திருமேனி தீண்டுகிறவர்கள் துஷதர்கள் அங்க வந்துருவாங்க. அவங்க சிவபெருமானுக்கு அடியேன், அதன் அடியார்கள் அடியார்கள் எல்லாருக்கும் அடியேன். முதலில் முதல்வனைத்தான் வைக்கணும். அதான் பொருள். இது என்னுடைய ஆசிரியர் பெருமான் எனக்கு உபதேசித்தது. நீங்கள் ஆசிரியராக இருந்து எங்களுக்கு இப்படி சொல்லுகிறீர்கள், அதே நேயர்களுக்கும் சுந்தரேசனார் வந்து எங்களுக்கு திருநீலகண்டத்து குயவனார் கடியேன் அப்படின்னா திருநீலகண்டர் என்ற பேர்ல ரெண்டு பேர் இருந்ததார்கள். அதனால தான் இவரை குயவனார் என்று, ஒருத்தர் குயவனார் இன்னொருத்தர் பாணனார்னு ரெண்டு பேர் இருந்தாங்க. அது தொழில், ஜாதி அல்ல. அதனால அப்படி சொல்லியிருக்கிறதார். அங்க தொழில், ஜாதி அல்ல. ஆமா ஆமா. அது புரியாம சில பேர் கண்ணா பின்னா என்று விமர்சித்தார்கள். அவர்கள் பேரெல்லாம் சொல்ல வேண்டாம். பெரியவர்களை புரிந்து கொள்ளவில்லை என்பதுதான் அர்த்தம். அவர்கள் அந்த மரபில் வந்து பழகி பெரியவர்கள் பால் கேட்டு சாத்திரம் பயின்றிருந்தார்கள். இப்படி சொல்ல மாட்டார். வரலாறும் தெரிஞ்சிருக்கணும். வரலாறும் தெரியணும், இசையும் தெரியணும், எல்லாம் தெரியும். தெரிஞ்சாதான் பெரிய புராணத்துக்குள்ள நுழையலாம். எல்லாருக்கும் உபதேசிக்க கூடாதுன்னு விதி இருக்கு பெரிய புராணத்தை. சிவநெறி புரியணும், சிவன் பால் பக்தி இருக்கணும். ஆமாங்க. தீட்சை பெற்று முறையாக வழிபாடு செய்கிறவர்களுக்கு மட்டும் பெரிய புராணத்தை ஓது, மற்றவர்களுக்கு புரியாதுங்கிறாங்க. அப்போ இந்த பாடலில் இந்த 60 பேரும் வருமா? ஆ, 60 பேர் வரும். இந்த பாட்டில் இல்லை, மொத்தமாக வருது. இல்லை, வருது. அதில் ஒரு பகுதி பகுதி தான். ஆமாம், இது முதல் பாட்டு. முதல் பாட்டு அதில் அருமையான இந்த பாடல். ஐயா, இதை பற்றி இன்னும் கூட கொஞ்சம் விரிவாக அவங்கக்கிட்ட பேசணும். சொல்லுங்கள். அடுத்த முறை சந்திக்கும் பொழுது நீங்கள் இந்த பாடலை பற்றி இன்னும் கொஞ்சம் ஒரு குறிப்பு சொன்னீங்கன்னா நீங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளது. நீங்கள் போகிற போக்கில் சொல்லுகின்ற தெரிக்கின்ற பல தேன் திரிப்புகள் வந்து அப்படியே விரியுது, மனதுக்குள்ளே விரிந்து கொண்டே போகிறது. குறித்து கழுங்கள். ஆ, சிந்திப்போம், கலந்து சிந்திப்போம், கலந்து சிந்திப்போம். ஆனால் நாம் அடுத்த முறை சந்திக்கும் பொழுது எனக்கு திருநாவுக்கரசரை விட்டு பிரிகின்ற தருணத்தில் எப்படி மனது இருந்ததோ அந்த நிலையை தான் இருக்கிறது. ஞான சம்பந்தரின் ஞானமும் திருநாவுக்கரசனுடைய அந்த நெகிழ்ச்சியும் சுந்தரருடைய அந்த நேசமும் நமக்கு வாய்க்க பெற்றால் நம்முடைய வாழ்வு வாழ்வாங்கு வாழக்கூடிய ஒரு வாழ்வாக இருக்கும் என்று கருதுகிறேன். இதுகாரும் நீங்களோடு இருந்து சுந்தரரை பற்றி எத்தனையோ தகவல்களை அந்த பாடலில் பொதிந்து கிடக்கின்ற நுண்மைகளை அருளி சொன்னீர்கள். உங்களுக்கு மனமார்ந்த நன்றி, வணக்கம். டாக்டர் ஐயா, உங்களுடைய இசை இசைவான இசையோடு இசைந்திருக்கக்கூடிய உங்களுடைய துணைக்கும் மனமார்ந்த நன்றி. நேயர்களுக்கு வணக்கம். மீண்டும் சந்திப்போம். சுந்தரமூர்த்தி நாயனாரிடமிருந்து பிரியா விடை பெறுவோம். வணக்கம். Oh, my God.